வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு டாய்லெட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒன்று வால் மவுண்டடாக இருக்கும், இன்னொன்று ஃப்ளோர் மவுண்டடாக இருக்கும். இந்த வீடியோவில் இது ரெண்டு எது பெஸ்ட்டு, உங்கள் வீட்டுக்கு எது சிறந்தது, எது செலவு கம்மி, எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலான ஒரு ப்ரீஃபான வீடியோவாக இது இருக்க போது. ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோ கொடுத்துறேன். வாலில் மவுண்ட் பண்ணுற வெஸ்டர்ன் கிளாசெட்டை பொறுத்த வரைக்கும் எலகண்டான டிசைனும் ஸ்பேஸ் சேவ் பண்ணுற வகையிலும் ஈஸியாக க்ளீன் பண்ணுற வகையிலுமே இருக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் மவுண்ட் பண்ணுற வெஸ்டர்ன் கிளாசெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். அதேமாதிரி லோ மெயின்டெனன்ஸ்லையும் இருக்கும். எம்லிசே அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கிளாசெட் அப்படிங்கிறதுக்காக தான் மீனிங் அது. ஸோ ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். வால் மவுண்டடை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஃப்ளோர் மவுண்டட் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ வால் மவுண்டடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் 4.5 இன்ச் செவிர் இருந்ததுன்னா இதை உங்களால் மாட்ட முடியாது. ஸோ மினிமம் 9 இன்ச் செவராக இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி வால் மவுண்டட் இந்த கான்செப்டில் இருக்கிற டபிள்யூசியை வந்து உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்த முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட முழுக்க முழுக்க சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலை நம்ம பார்சியலாக உடச்சி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உள்ள கன்சீல் ஆகிடும். ஸோ ஹிடனாக தான் இருக்க போது, வெளியே ஜஸ்ட் அந்த டாய்லெட் மட்டும்தான் தெரியும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதே மாதிரி கொஞ்சம் வேலை அதிகமாக எடுத்துக்கும். எல்லாமே வால் மவுண்டடாக இருக்கும். ஸோ உள்ளவே எல்லாமே இருக்கும், இந்த கிளாசெட் மட்டும்தான் வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். இன்னொன்று ஃப்ளோரில் எங்கேயுமே டச் ஆகாது, ரொம்பவே ஃப்ளோட்டிங்கான லுக்கில் தான் இருக்கும். அதாவது தரையிலிருந்து 15 இன்ச் அளவுக்கு உயரத்தில் தான் இந்த டாய்லெட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளஷ் டேங்க் எல்லாமே வந்து இன்பில்டாகவே தான் இருக்கும். ஸோ இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோர் மவுண்டட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா கூட நம்ம வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு கிளாசெட்டை கீழே ஃபிட் பண்ணிவிட்டு கீழே இருக்க 4 ஸ்க்ரூவை பின் பண்ணிவிட்டு சுற்றி வந்து ஒயிட் சிமெண்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு அதே மாதிரி வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் டேங்க் வந்து எப்படி இருந்தாலும் வெளியில் தெரிய மாதிரி தான் இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மவுண்டட் டபிள்யூசி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விசிபிளாக வெளியே தெரியும், ஈஸியாக வந்து வெளியே பார்க்குற வகையில் இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு வகையான ஃப்ளோர் மவுண்டட் டபிள்யூசி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கம்பவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சிங்கிள் கம்பவுண்ட் அப்படிங்கிறது அதோட ஃப்ளஷ் டேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க கிளாசட்டோடைய ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு செட்டாக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து சிங்கிள் கம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் கம்பவுண்ட் அப்படிங்கிறது இது தனித்தனியாக வந்துடும், அதாவது ஃப்ளஷ் டேங்க் தனியாக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம பிடிச்ச பிராண்டில், அதே மாதிரி கீழே இருக்க கிளாசெட் அப்படிங்கிறது தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து செப்பரேட்டாக ரெண்டும் வரதுனால ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கமோட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட அப்பியரன்ஸ் லுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்டடாக இருக்கிற அந்த டாய்லெட்டோட லுக்கு ரொம்பவுமே எலகண்ட்டாக ரொம்பவுமே ப்ரீமியமான லுக்கில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆக்குபை பண்ணுற இடம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு சின்ன எந்த அளவுக்கு நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுறோமோ அந்த பீஸ் மட்டும் தான் வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். எல்லாமே மவுண்டடாக இருக்கும்போது ரொம்பவுமே சூப்பரான ஒரு லுக்கை கொடுக்கும். இன்னொன்று நம்மளோட ஃப்ளோரிங்கிலேருந்து 15 இன்ச் வந்து உயரத்தில் இருக்கிறதுனால ஃப்ளோட்டிங் லுக்கில் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் கீழே க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு டிசைனாக ரொம்பவுமே ப்ரீமியமான ஒரு லுக்கை கொடுக்கும். ஸோ கன்ஜஸ்டடாக இருக்குங்கிற சில இடங்களில் கூட இந்த மாதிரியான வால் மவுண்டட் டபிள்யூசி அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஃப்ளோர் மவுண்டடை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் நம்ம நிறைய இதை பார்த்துருப்போம். ஸோ கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் லுக் அந்தளவுக்கு இருக்காது, பட் இது வந்து ஃப்ளோரில் வந்து மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ டீசெண்டான ஒரு லுக்கில் தான் இது இருக்கும்னு சொல்லலாம். ஸோ கலர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுலேயுமே வந்து நிறைய கலர் வேரியண்ட் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஒயிட் அப்படிங்கிறது பிரத்யேகமாக நிறைய இடங்களில் பயன்படுத்திட்டு வராங்க. மவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்பில்டாக, அதாவது ஒரு வால் இருக்குன்னா அந்த வாலை வந்து பார்சியலாக உடச்சிட்டு நம்ம உள்ள இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இருக்கிறதுனால சில வீடுகளில் 4.5 செவராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு 4.5 செவரை வெளியே இழுத்து அதுக்கப்புறம் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய வீடுகளில் இது நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லெஜ் வால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இருக்கிற வாலில் இருந்து ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கன்சீல் ஆகியிருக்கும் இந்த ஃப்ளஷ் டேங்க். இதோட மெக்கானிசம் ஃபுல்லாகவே திரும்ப இதிலேருந்து வெளியே வந்து வால் மவுண்டட் பாத்ரூம் அப்படிங்கிறது வால் மவுண்டட் டபிள்யூசி அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த கான்செப்டில் தான் வந்துட்டு வால் மவுண்டட் டபிள்யூசியோட அப்பியரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் வால் மவுண்டட் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிளான ஹைட் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போல்டை வச்சு நம்ம உள்ளே வந்துட்டு சாக்கெட்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஹைட் ஏற்றி நம்மளால் குறைச்சிக்க முடியும். ஸோ அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே, அதாவது நம்ம வீட்டில் உயரமாக இருக்கிறவங்க இல்லை ஷார்ட்டாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் சைஸ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 19
19 இன்ச்சஸ் வரைக்கும் அதோட ஹைட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான சைஸில் நம்மளால் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி ஃப்ளோர் மவுண்டோட பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே கிடைக்கிறதுனால அதோட சைஸ் அப்படிங்கிறது வேரி ஆக போகிறது இல்லை. ஸோ நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் வந்து இருந்தால் நம்மளுக்கு நல்லது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சில் இன்னொரு வேரியண்ட் அப்படிங்கிறது வருது. அது வந்து கம்ஃபோர்ட்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது 14.5 இன்ச் சைஸ் ஹைட். ஸோ இந்த மாதிரியான ரெண்டு வேரியண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் மவுண்டட் டாய்லெட் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட பாத்ரூம் சைஸ் சின்னதாக இருக்குது, ஸ்பேஸ் எது சேவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்டட் டபிள்யூசி தான் வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறத சேவ் பண்ணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே கன்சீல் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளஷ் டேங்குக்கு நம்ம குறிப்பிட்ட சைஸ் அப்படிங்கிறத விடுவோம். குறிப்பிட்ட ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்கும் வந்து ஃப்ளஷ் டேங்கு அது ஃப்ளஷ் டேங்க் ப்ளஸ் அதோட எல்போ வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ அந்த சைஸை வந்து இதில் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். ஸோ பெரிய பாத்ரூம் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, சின்ன பாத்ரூமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு காம்பாக்டான சைஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வால் மவுண்டட் கிளாசட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது வந்து கன்சீல் ஆகிடும், ரொம்பவே சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறது அது எடுத்துக்கும். அதே மாதிரி வால் ஃப்ளோர் மவுண்டட பொறுத்த வரைக்கும் சிசோல் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதோட ஃப்ளஷ் டேங்க் அப்படிங்கிறது ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 இன்ச்சஸ் அப்படிங்கிறத இடத்த ஆக்குப்பை பண்ணுற வகையில் இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அதோட க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், இது ரெண்டும் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோ அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வால் மவுண்டட் க்ளாசெட் வந்து ரொம்பவுமே ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்துட்டு டிஃப்ரெண்டான சைஸஸ்லாம் இருக்காது, ஒரே மோல்டடான ஒரு சைஸஸ்லாம் இருக்கும். ஸோ கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ளோட்டிங்காக இருக்கிறதுனால கீழே ஒரு சைஸ் ஒரு கேப் இருக்கிறது நம்மளால் நீட்டாக அதை வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக வந்து ஹைஜீனிக்காக அதை வந்து பார்த்துக்க முடியும். பட் ஃப்ளோர் மவுண்டடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். பட் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பெஸ்ட், அதாவது வால் மவுண்டட் தான் பெஸ்ட்டு. ஃப்ளோர் மவுண்டடில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி வகையில் தான் இந்த ஃப்ளோர் மவுண்டட் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்டட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வால் மவுண்டடுக்கு எல்லாமே நம்ம கன்சீலில் கொடுத்துருக்கிறதுனால அதோட க்ளீனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். அதோட ஃப்ளஷ் டேங்கில் மேபி ப்ராப்ளம் வருதுங்கிற பட்சத்தில் அதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயமாக இருக்கும். அண்ட் தென் அதில் ஏதாவது ரிப்பேர் வருதுங்கிற பட்சத்தில் திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு டெமாலிஸ் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சில கம்பெனிஸ்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு ஸோ அதை எங்கெங்கே நம்ம அந்த ஃப்ளஷ் டேங்க் அப்படிங்கிறத உள்ள கன்சீல் பண்ணியிருக்கோமோ அந்த டைல்ஸை மட்டும் எடுக்கிற வகையில் கூட ரெடி பண்ணுறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படிங்கிறது எடுத்துக்கும். மவுண்டட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் மவுண்டட் டபிள்யூசியில் எல்லாமே வந்து வெளியே இருக்குது. ஸோ ஃப்ளஷ் டேங்க் அப்படிங்கிறதும் வெளியே இருக்குது, கிளாசட் அப்படிங்கிறதும் வெளியே இருக்குது. ஸோ அதோட க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியான விஷயம். ஸோ ஈஸியாக நம்மளால் அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஃப்ளஷ் டேங்க் ப்ராப்ளம் வந்தாலும் இந்த கலட்டிட்டு திரும்ப ஒரு நியூ ஃப்ளஷ் டேங்க் வாங்கி நம்மளால் மாட்டிக்க முடியும். ரொம்பவுமே ஈஸியான ஒரு ப்ராசஸாக இது இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூம் ரெடி பண்ணுறதுல அந்த தண்ணி ஃபில் ஆகிற சவுண்ட் வருது, அப்புறமா நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ண ஒரு சவுண்ட் வருது, இது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குங்கிற மாதிரிலாம் நினைப்பீங்க. இதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வால் மவுண்டட் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வால் மவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷ் டேங்க் அப்படிங்கிறது கன்சில்டாக இருக்கிறதுனால அதோட ஃபில் ஆகிறது ப்ளஸ் இது வந்து எஜெக்ட் பண்ணுற வாட்டரோட சவுண்ட் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ் பண்ணுற தண்ணியோட அளவு அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதாவது வால் மவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷ் டேங்கில் வந்து ரெண்டு பட்டன்ஸ் இருக்கும், அதாவது ரெண்டு ஃப்ளஷ் எஜெக்டர்னு சொல்லுவாங்க அது இருக்கும். நம்ம வந்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ கம்மியாக நம்மளுக்கு தண்ணி தேவைங்கிற பட்சத்தில் சின்னதையும் அதிகமாக தண்ணி தேவைங்கிற பட்சத்தில் பெரிய இதையும் நம்மளால் அழுத்த முடியும். ஸோ வாயினெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, ப்ரைஸிங், என்ன ப்ரைஸ் என்ன ரேட் விற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு வால் மவுண்டட் வந்து கொஞ்சம் ஃப்ளோர் மவுண்டடோட காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அப்படிங்கிறதும் கம்பேரிட்டிவ்லி இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஃப்ளோர் மவுண்டடை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரைஸிங் அப்படிங்கிறது கிளாசெட்டை வந்து பார்த்திங்கன்னா கிளாசெட் செப்பரேட் கிளாசெட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு 4000-5000 அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் வரும். அப்புறமா தனியாக நம்ம வந்துட்டு அதோட ஃப்ளஷ் டேங்க் அப்படிங்கிற வாங்குற மாதிரி இருக்கும். சில இடங்களில் செட்டாக வரும், தனியாக வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு பேரிவர் இந்த மாதிரியான கம்பெனியோட ஃப்ளஷ் டேங்க் அப்படிங்கிறது 1200 something அந்த மாதிரியான ப்ரைஸஸில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ரைஸிங் ரேஞ்சில் வந்து இது இருக்குது. இல்லை ரெண்டுமே சேர்ந்து, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்துட்டு டபுள் கம்போர்டு சிங்கிள் கம்போர்டாக இருந்ததுன்னா அது ரெண்டுமே அதாவது அந்த ஃப்ளஷ் டேங்கும் கீழே இருக்க டாய்லெட்டும் சேர்ந்து வந்துடும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11000 மினிமம் வந்து 8000 மேலே தான் இருக்கும். அதே மாதிரி வால் மவுண்டட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வால் மவுண்டட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10000-12000 இந்த மாதிரியான ப்ரைஸிங்கில் தான் இருக்கும். அதோட இன்ஸ்டாலேஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ கம்பேர்டிவ்லி பார்த்திங்கன்னா 20 அது நெருங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, இடத்துக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த வீடியோ மூலமாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ளோர் மவுண்ட் வாங்கலாமா இல்லை
பால் மவுண்ட் டபிள்யூசி வெஸ்டர்ன் கிளாசட் அப்படிங்கிறது வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான், இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடு கட்டுறவங்க, ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வால் மவுண்ட் இருக்குங்கிற விஷயம் கூட தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நிறைய பேர் வீடு கட்டுறவங்க வந்துட்டு இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஃபர்தராக நம்ம சேனலில் போட போகிறோம், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன். பாய்.